வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். நேற்று நான் ஒரு ஒரு ஓல்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் கமெண்ட்ஸில் வந்து பரணி தமிழ் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து என்னை நாக்க பிடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் விவேகம் படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க, ப்ளூ வேலுக்கு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, ஜல்லிக்கட்டப்போ பேசியிருந்தீங்க, எல்லாம் இது பண்ணீங்க, எங்கள் அனிதா பாப்பாவை மட்டும் விட்டுட்டீங்க, அதுக்கு எந்த குரலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் இந்த வீடியோவும் போடல தான், ஏன்னா எனக்கு நிறைய ரெக்ரெட்ஸ் இருந்தது, நிறைய வருத்தம் இருந்தது, நிறைய வலி இருந்தது, வேதனை இருந்தது. காமராஜர் அவங்க வந்துட்டு முதலமைச்சராக இருந்தப்ப முதலமைச்சர் சீட்டு கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த இதில் வந்துட்டு அவங்க ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும். அப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தப்ப யூஸ்வலாக அவங்க வந்துட்டு எல்லாமே 2 நாள் கழிச்சு வந்து தான் வாங்கிப்பாங்க. பட் அவங்க வந்து இதை இப்பயே செலக்ட் பண்ணி கொடுத்துரு, எது டைம் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரேண்டமாக எடுத்து டக்குன்னு 20 செலக்ட் பண்ணி கொடுத்தாங்களாம். அப்போ அந்த அதிகாரி கேட்டாங்களாம், என்னங்க ஐயா நீங்கள் எதுவுமே எஃபர்ட் எடுத்துக்கல, ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் படித்து பார்த்து பொறுமையாக 2 நாள் கழிச்சே வந்து நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணிக்கணும், இதுக்கு எதுக்கு 2 நாள் வெயிட் பண்ணணும் நானே அப்படின்னு அவர் எப்பவுமே என்ன நான் சொன்னேன் நானே அப்படி அப்படி தானே பேசுவாங்க. அந்த மாதிரி சொல்லி நான் ரேண்டமாக வந்துட்டு செலக்ட் பண்ணது எப்படி கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி அவங்க அந்த அதிகாரி கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து, நான் பெற்றோர் கையொப்பம்ன்ற இடத்துல எங்கெல்லாம் கை நாட்டு இருந்துச்சோ அவங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் எடுத்துட்டேன், யாரோட அப்பா அம்மாலாம் கை நாட்டு வச்சுருப்பாங்களோ அவன் புள்ள டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அவர் கர்ம வீரர்னு சொல்கிறோம். கர்ம வீரர் காமராஜராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், தந்தை பெரியாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு நிஜமாவே பூஜை ரூம்ல கடவுளா வச்சு பூஜிக்க வேண்டிய ஒரு மகான்கள் தான். அவங்க அப்படிப்பட்ட உன்னதமான மக்கள் வாழ்ந்த தலைவர்கள் வாழ்ந்ததுதான். நான் வந்து மொத அம்மா இறந்தப்ப இருந்த வருத்தம் விட அனிதா அந்த இதுல வந்துட்டு கேஸ் போட்டுட்டு அவங்க அப்பாவோட டிவி இன்டர்வியூக்கு அங்க நின்றுட்டு இருக்கும் ஒரு பேட்டி இன்டர்வியூ அந்த இதை பார்த்தப்ப நினைச்சேன், அம்மா எல்லாம் போயிட்டாங்களே, அம்மா இருந்திருந்தா அயன் லேடி போல்டா எல்லாத்தையும் எதிர்த்து உடனே ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாமே லீகலா பண்ணி நதிகள் காவேரியே நம்மளுக்கு வாங்கிட்டாங்க நம்மளுக்கு சொந்தம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு அரசியல் சட்டமா நியமிச்சவங்க அழகா இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அன்னைக்கு ரொம்ப எனக்கு வருத்தமா இருந்தது. அப்படின்னா நீங்க நீட்டை எதிர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா கரெக்டா இருக்கோ, என்னைக்கு அந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட் +2 வரானோ அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நீட் வரலாம். நீட் வர்றதுக்கு 10 வருஷம் முன்னாடியே என்னுடைய தமிழ் குழந்தைகள் எல்லாத்தையும் முட்டாளாக்கி மக்காக்கி சமசீர் கல்வியை கொடுத்துட்டு ஒண்ணுமே பேசிக்ஸ் கொடுக்காம எந்த ஃபவுண்டேஷன்ஸையும் இது பண்ணாம எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த பிள்ளைகளை வந்து திடீர் நீட் எழுது நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னா எந்த பிள்ளையும் பண்ண முடியாது. இப்ப எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் சிபிஎஸ்இ பேட்டர்ன் வாங்கி ஒரே தமிழ்நாடு டு கன்னியாகுமரி டு டெல்லி ஒரே சிலபஸ் பேட்டர்ன் ஆக்கிட்டு இப்ப அப்ப எல்கேஜி படிக்கிற அந்த தமிழ் குழந்தைய எடுத்து நீட் எழுத சொன்னா ஒரு சீட் கூட அதர் ஸ்டேட்க்கு வந்து வாங்க முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு எங்களோட தமிழ் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு இன்டெலிஜென்ட் பிரில்லியன்ட்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டில் தமிழ் சில்ட்ரன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா மொழிகள் பேசுறவங்களும் இங்க இருக்கும் போது அவங்க ஒரே காமனாக தான், எல்லா லாங்குவேஜ் பேசுறவங்களும் இதுல அஃபெக்ட் ஆகுறாங்க, எல்லாருக்குமே இது சமம் தான். ஆனா இதுல என்ன ஒரு பயங்கரமான வலி வேதனைக்குரிய விஷயம் அப்படின்னா, எல்லாரும் வந்துட்டு இது சரியான முடிவில்லை, இது வந்துட்டு அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம், அடுத்த வருஷம் நீட் எழுதியிருக்கலாம், இன்னும் 2 வருஷம் டைம் இருக்கு, படிச்சிருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம்னு ஃபேஸ்புக்ல போட்டதெல்லாம் பார்த்து ரொம்ப வலி வேதனைன்னு சொல்லணும்ன்றதை விட கோபம் அவங்க தலையெல்லாம் ஊங்கி கொட்டணும் போல இருந்தது. என்ன பெருசா நீ சொல்ற அப்படின்னு கேட்டா, +1 +2 படிக்கும் போது 10th படிக்கும் போது என் குழந்தை 10th கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணாத அப்பா அம்மா, என் குழந்தை 12th சொல்லி கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணாத அப்பா அம்மா, கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணல, நான் அலாரம் வச்சு எந்திரிக்கல, 4 மணிக்கு எந்திரிச்சு என் பொண்ணுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்கல, 5 மணிக்கு என் பிள்ளை என்ன ராத்திரி பைக்ல கொண்டு வந்து டியூஷன் விடல, மேக்ஸ் டியூஷன் பயாலஜி டியூஷன் சயின்ஸ் டியூஷன் சோசியல் டியூஷன் நான் டெய்லி பைக்ல கூட்டி வந்து கூட்டிட்டு போல அப்படின்னு சொல்ற அப்பா அம்மாவுக்கு இந்த வலி புரியும். இந்த பாக்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதோட பெயின் புரியும். அம்மா குழந்தையா இருக்கும் போதே, அனிதா சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உடல் நல குறைவுனால ஹாஸ்பிட்டல் கூட அட்மிட் பண்ணி செலவழிக்க முடியாத காரணத்தினால தன்னோட கண் முன்னாடி அந்த அம்மா இறந்து போனப்ப அந்த வயசுல அந்த பொண்ணு எவ்வளவு வைராக்கியமா இருந்திருந்தா, எவ்வளவு ஒரு தீர்க்கமா, எவ்வளவு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தா, எவ்வளவு ஒரு உறுதிமொழி எடுத்திருந்தா, அவளோட உடல் பொருள் ஆவி மசில்ஸ் டிஷ்யூஸ் எல்லாமே நான் ஒரு டாக்டர் ஆகணும் நான் சேவை செய்யணும்னு அவன் முடிவு எடுத்திருந்தான். அவ வந்து இத்தனை வருஷம் வந்து
அதே இதுவா மோட்டோவா டிவி பார்க்கல, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணல, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல, ப்ளூவேல் கேம் விளையாடல, இதுதான் அவ பண்ண தப்பு. அவ அந்த மாதிரி ஆசைகளுக்குலாம் இது பண்ணாம அவ வந்து நல்லா படிச்சு டென்த்ல வந்து சாதாரண ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அவ்வளோ மார்க் எடுத்து அதுக்கப்புறம் மெரிட்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல். யோசிச்சு பாருங்க, டென்த் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு பிளஸ் ஒன் பிளஸ் இங்கிலீஷ் மீடியம் படிச்ச ஒவ்வொரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அவங்களுக்கு புரியும் இந்த வழி. அந்த மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருந்தான். எவ்வளவு தூரத்துக்கு டிட்டர்மினேஷனோட அவ மெட்ரிகுலேஷன் சிலபஸ் மாறும் போது, சமஸ்கிருத் டென்த் வரைக்கும் படிச்சுட்டு மெட்ரிகுலேஷன் மாறும் போது அதை கோப்ப பண்ணி 1173 மதிப்பெண்கள் பெண் குழந்தை எடுக்குதுன்னா அவ எவ்வளவு வைராக்கியசாலியா இருந்திருப்பா. அவ அதுக்கப்புறம் அவ போராடி எவ்வளவு ஒரு வைராக்கியசாலியால மட்டும்தான் சாகிறதுக்கு தைரியம் வேணும் சரிங்களா, சாகிறதுக்கு ஒரு வைராகியம் வேணும், வெறி வேணும். அவளுடைய அவளால அதை வந்துட்டு போகடா அப்படின்னு நம்மளெல்லாம் கேவலமா நினைச்சு துச்சமா நினைச்சு, ஆமா ஐ ரெக்ரெட், எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு, ஒரு வருத்தம் இருந்தது. அதனாலதான் நான் என்னோட ஸ்டேட்டஸ்ல கூட எந்த வீடியோ அன்னைக்கு நான் பதிவு பண்ணாம நான் வந்துட்டு அந்த கடவுள் வந்து தான் தடுத்திருக்க முடியும் அந்த நிமிஷம், அந்த கடவுள் வந்து தடுக்காத ஒரு அரக்கன்னு நான் வேற யாரும் சொல்றது, கடவுளை மட்டும்தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும். அந்த இடத்துல அனிதா இடத்துல நான் அஸ்வினியும் அக்ஷராவையும் தான் பார்த்தேன். ஏன்னா பெத்த வயிறு பத்தி எரிதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏன் அதை நான் சொல்றேன்னா, அவ அம்மா உயிரோடு இருந்திருந்தா அவ செத்துருக்க மாட்டாள்ல. அவ அம்மா உயிரோடு இருந்தா அவளுக்கு ஒரு மடி கிடைச்சிருக்கும், அவ படுத்து ரெண்டு நாள் அழுதுருப்பா, ஆறுதல் படுத்திருப்பா. இப்ப நான் வந்து ஆறுதல் சொல்ல சொல்றீங்களா, ஆனா என்னால என்ன சொல்ல சொல்றீங்க, இந்த வீடியோல நான் என்ன பேசுறது, அதனால நான் வீடியோ போடல, இதுல வந்து என்ன குரல் கொடுக்கறது, ஐ ரெக்ரெட். அதனாலதான் நான் வந்துட்டு இப்ப எல்லாத்தையும் மாத்தணும். டீச்சர்ஸ் டே அன்னைக்கு கூட நான் சாதாரண வீடியோ போடாம நான் வந்து பேரண்ட்ஸ் மெசேஜ் டீச்சர்ஸ் டேக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம மாத்தணும், தலைமுறை மாத்தணும், இதுல என்ன யாரை குற்றம் சொல்ல முடியும். தமிழ் ஈழம் படுகொலை அப்ப இருந்த வலி வேதனை விட அங்க ஒரு ராஜபக்சே தான் இருந்தாரு. இப்ப என்ன சொல்றது, யார சொல்றது, எதை சொல்றது, எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாரும் இண்டிவிஜுவலா யோசிக்கணும். நமக்கு நடக்காத வரைக்கும் அது இன்ஃபர்மேஷன் மெசேஜ் கமெண்ட்ஸ் இப்படி பண்ணிருக்கலாம், அவ அப்படி செஞ்சிருக்கலாம், இந்த மனநிலை இருந்திருக்கலாம். படிப்பு மட்டும்தான் பார்க்க இல்ல, ஒரு பொண்ணு எவ்வளவு ஒரு டிட்டர்மினேஷனோட இருந்திருந்தா அவ இவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருப்பா. சொல்லுங்க, பேசுற ஒவ்வொருத்தவங்களும் என் பொண்ணுக்கு நான் மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அழுகல, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, என் குழந்தை ஃபேஸ்புக் யூஸ் பண்ணல, என் பிள்ளைக்கான டிவி கனெக்ஷன் எடுக்கல, கேபிள் கனெக்ஷன் பிளஸ் டூல எடுக்கல, என் பிள்ளையான டியூஷன் கொண்டு போய் காலையில சாயந்தரம் விட்டுட்டு வரல அப்படின்னு சொல்ற யாரோ ஒருத்தவங்க இருந்தா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்படி இருக்கிற எல்லாரும் என்ன மாதிரி கூனி குறி வருத்தப்பட்டு அமைதியாக உட்காந்து என்ன ப்ரேயர் பண்ணலாம், வேற என்ன செய்ய முடியும் நம்மளால. இதுல வந்து அவங்க கமெண்ட் போட்டனால பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணனால நான் இந்த வீடியோ போடல. அவர் சொன்னார் நாளைக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுங்க. என்ன ப்ரிப்பேர் பண்றது, நான் நேற்று நைட்டு இல்லைன்னா நேற்று உடனே இமீடியட்டா கிளினிக்ல இருந்திருந்தேன்னா அடுத்த நிமிஷம் அந்த வீடியோ போட்டிருப்பேன். இதுல ரியலி ஐ ஃபீல் வெரி பேட் ஃபார் திஸ் மூமெண்ட். இது இந்த மாதிரி நிறைய அனிதா இருக்காங்க, நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, இன்னமும் பேரண்ட்ஸ் எல்லாம் கெட்டு போகாம ஒழுக்கத்தோட லைஃப்ல சாதிக்கணும், ஜெயிக்கணும், படிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய குழந்தைங்க இருக்காங்க. இதுல நிறைய பெயின்ஸ் இருக்கு. இதுல எதுவுமே அவங்க பிரதர்ஸ்க்கு எந்த அர்த்தமும் சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் ரொம்ப ரோஷக்காரங்க, கவர்மெண்ட் கொடுத்த 7 லட்சம் வேணாம்னு சொல்லிட்டாங்க, நீ கொடுக்குற வேலை வேணாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்பட்டாலும் மானத்தோட ரோஷத்தோட வாழ்ற மக்கள் இன்னும் தமிழ்நாட்டுல இருக்காங்க. பாப்போம், சூப்பர் ஸ்டார் கட்சி ஆரம்பிக்க போறாங்கன்னு சொன்னாங்க, கமல் சார் ஆரம்பிக்க போறாங்க, பயங்கரமான நாலேஜபிள் பர்சன். ஸோ அவங்களுக்கு அப்புறமா அவங்க ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சன். விஜய் சார் கூட கட்சி, விஜயகாந்த் சார், எல்லாரும் யாராவது ஒருத்தவங்க வந்து எதாவது பண்ணுவாங்க. ஒழுங்கான தலை இல்லாதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம், தலை தான் இதை பற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கடவுள்கிட்ட வேண்டிப்போம். நன்றி.